திடீர்னு சமூக வலைதள பக்கங்களில் தலை அஜித்குமார் அப்படின்ற விஷயம் பயங்கரமாக ஹேஷ்டாகில் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 70,000-80,000 ட்வீட்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது இவ்வளோ விஷயமா இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது, வலிமை படத்துடைய ரிலீஸ் டேட்டை சொல்லுங்கள் அப்படின்ற ரெக்வஸ்ட்டை தயாரிப்பாளர் போனி கபூர் பேரையும் டேக் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்காங்க ரசிகர்கள். ஏன்னா பொங்கல் ரிலீஸ் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் என்ன டேட்டுன்றதை இன்னும் சொல்லலை. அதேமாதிரி அடுத்த சிங்கிள் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த டேட்டை மட்டும் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜனவரி 12 வலிமை ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 12 புதன்கிழமை வருது, அடுத்து வியாழக்கிழமை மட்டும் ஓட்டிட்டா போதும், வெள்ளி சனி ஞாயிறு திங்கள்னு அப்படியே வரிசையாக ஒரு பெரிய ஹாலிடே பேக்கேஜ் மாதிரி கிடைக்கும். அது வசூலுக்கும் நல்லதாக இருக்கும், மக்களுக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஜாலியாக இருக்கும் அப்படின்றதுனால 12 தான் வலிமையோட ரிலீஸ் டேட்டாக இருக்கும் அப்படின்றது ஸ்ட்ராங்கான கருத்தாக இருக்குது. இந்த 12 எங்களுக்கும் ஓகே தான், அதை அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் நாங்கள் வேற மாதிரி பாட்டுக்கு 1.4 மில்லியன் லைக்ஸ் கிடச்சிருக்குல்ல, அதையும் ஹைலைட் பண்ணி இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்காங்க ரசிகர்கள்.